அது வரைக்கும் முடிச்சோம் அதுல அதாவது என்ன ரம்யமான காவ்ய காவிய சரீரத்துல எது இந்த உலகத்துல வந்து புரிதமா இருக்கோ அத வந்து விடணுங்கிற அவசியம் இல்ல சகிருதையர்கள் வந்து அதுல ஒரு அழகு இருந்ததுன்னா அதை டெஃபினட்டா எடுத்துப்பா ஏத்துப்பா ஒரு பூர்வ சாயா அனுசிருத்தமா இருந்ததுன்னா முன்பு செய்த கவிகளினுடைய ஒரு ஒரு பாணிய வந்து அனுசரிச்சு அந்த அழக அனுசரிச்சு இருந்ததுன்னா கூட ஒரு கவி வந்து புதுசா ஒரு வெங்கயார்த்தத்தை வச்சான்னா அவனுக்கு அந்த ஒரு ஒர்க்க வந்து நிந்திக்க மாட்டா அத வந்து கொண்டாடுவா சகிருதயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டி ஒருவேளை பூர்வச்சாயா இல்லாமல் இருந்ததுன்னா அந்த காவியம் என்ன ஆகும் எப்படி அப்படிங்கறதுக்கு வந்து இத சொல்றார் ஸ்திதே प्रतायन्तां वाचो निमित விவிதாத்த நாத கர்த்தவிய கவிர் அனவத்தியே स्वविषये, परस्वादान இச்சா விரத மனசோ வசுகவே சரஸ்வத்திய அஹ் ஏவா एव யேஷ்டம் பகவதி ஐ திங்க் உங்களோடத்துல வந்து நடுவுல இன்னொரு லைன் வரும் அதுக்கப்புறம் வேற வரும்னு நினைக்கிறேன்

நிமித நிமிதா வந்து அஹ் நன்கு அஹ் நிரூபணம் செய்யப்பட்டவைகள் அல்லது நன்கு பலவிதமான விவிதமான ஒரு கேட்டகரிஸ்ல பிரிச்சு உங்களுக்கு வந்து அளவிடப்பட்ட ஒரு விவித காவ்யார்த்தம் அந்த காவியார்த்தினுடைய ரசம்ங்கிறது எப்படி இருக்குன்னா அதனுடைய ஆஹ் இது வந்து உம் உயிர் அந்த உயிர் வந்து அமிர்தம் போல இருக்கு பல காவியங்கள்ல வந்து எப்படி அர்த்தங்களை போடலாம் எப்படி வந்து காவியார்த்தத்தினுடைய அந்த ஆத்மாவா காவியத்தினுடைய ஆத்மாவாக இருக்கக்கூடிய துவனியினுடைய பலவிதமான ஒரு கேட்டகரிஸை பிரிச்சு கொடுத்து அதனுடைய அமிர்தமாக இருக்கக்கூடிய அஹ் ரசம் அந்த ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த துவனி அதை கொண்டதான வாச்சகா வாக்குகள் பிரதாயன்தாம் வளரட்டும் ஏராளமாக வளரட்டும் ஏன்னா இந்த நான் கொடுத்திருக்கிற கேட்டகரிஸ் அந்த கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அதை கொண்டு இருக்கிற வார்த்தை அந்த வார்த்தை நிறைய வளரணும் கவி அனவத்தியே ஸ்வ விஷயே கவிபிகி வா கர்த்த வாதகா கர்த்தவியா அனவத்தியே தவறு இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்வ விஷயே தன்னுடைய காவியங்களே அஹ் அல்லது தன்னுடைய அந்த வஸ்துல விவாதகா விதர்க்கம் ஒரு ஆர்குமெண்ட்ங்கிறது பண்ணக்கூடாது அந்த வஸ்துவை எடுத்துக்கணும் ஒரு தப்பே இல்லாத ஒரு வஸ்து ஒண்ணு ஒருத்தர் போட்டிருக்கா இல்ல இன்னொருத்தர் போட்டிருக்கா அப்படின்னா பிராச்சீனமோ நவீன் நவீனமோ இவதோ அத ஒரு நூல் எடுத்து பண்றதுங்கிறது தப்பு கிடையாது அதுல வந்து ஒரு தெர் இஸ் நோ கான்ட்ரடிக்ஷன் இன் தட் ஆனால் ஒரு கவி இன்னொருத்தரத்தை நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு கவி இருந்தானே எனில் பரம் பரஸ்வ பரஸ்வங்கிறது ஸ்வம்ங்கிறது ஸ்வத்வம் தனம் பர பிராச்சீன கவிகளினுடைய ஸ்வம் தனம் அதை ஆதான எடுப்பது அதை தொடுவது அப்படிங்கிற ஒரு இச்சா ஆசை அந்த ஆசையிலிருந்து விரத்த மனசகா தட் இஸ் தேட் டு டேக் எனி ஐடியா ஃப்ரம் எனிபடி அப்படி சில கவிகள் இருக்கலாமோ இல்லையோ என்னோடது வந்து கம்ப்ளீட்லி புதுசா இருக்கணும் நான் இன்னொருத்தர் மாதிரியே எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கவி இருக்காருன்னா பரஸ்வ ஆதான இச்சா விரத மனசகா அதிலிருந்து விரக்தி அடைந்த மனதை கொண்டவர் ஒரு சுகவேகே வஸ்து ஒரு கவியினுடைய வஸ்துவானது அது எப்படி நடக்கும் அப்படின்னா பூர்வ புண்ணிய பாக்கம் இருக்கணும் பூர்வ சம்ஸ்காரங்கள் இருக்கணும் அது வசத்தினால சரஸ்வதியினுடைய பிரசாதத்தினாலதான் இது ஏற்படுறதுங்கிற ஏவ ஏஷா பகவதி யதேஷ்டம் கட்டயதி அவளுடைய ஒரு பிரசாதத்தினால யதேஷ்டம் அந்த கவியனுடைய இச்சைக்கு ஏத்த மாதிரி அதை தொடாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அத வந்து பண்றான் எதுக்காக இந்த லைன்னா அது நிந்தியமா ஆகாது இன்னொருத்தர் வந்து அந்த அழக வந்து ஒட்டி ஒரு காவியத்தை எழுதினான்னா அது நிந்தியமா ஆகாது சகிருதயன் அதை வந்து ஒத்துப்பான முதல் ஸ்லோகத்துல சொல்லிட்டு இதுல சொல்லும் பொழுது அப்போ பிராச்சீன வஸ்துவ பின்தொடர்ந்து இல்லைன்னா இஃப் இட் டசன்ட் ஹாவ் தட் ஐடியா இன் இட் அப்போ அது என்ன திட்டணுமா அந்த ஸ்லோகத்தை அப்படின்னா கிடையாது ஏன்னா அது சரஸ்வதி கட்டாட்சத்தினால வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்

முன்னாடியும் கிரியேட் பண்ணல அதுல அப்படியே ஒரு பீஜாக்ஷரங்களும் இதுவும் அதுல இருக்கு அந்த சூரிய சதகத்துல அது என்ன ப ப சரஸ்வதியனுடைய கடாட்சமும் சாக்ஷாத் சூரிய பகவானுடைய தான் அது நடக்க முடியும் இல்ல வராது இந்த மாதிரி ஒரு அற்புதமான வஸ்துவ கொண்டு ஒரு கவி எழுதுறதுங்கிறது இது ரெண்டுத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க கீழ எழுதி இருக்காரு சந்தி நவாஹா காவியார்த்தாஹா உங்களுக்கு முந்தி முந்தின அந்த ரெண்டு லைனுக்கு அப்புறம் வரும் அது ஆஹ் ச சந்தி நவா காவியார்த்தா புதுசாக காவியார்த்தங்கள் இருக்கு பர உபநிபத்தார்த்த விரச்சனை ந கஷ்டித் கவேகே குணாதி பாவயித்துவா சில பேர் கவிகள் இருப்பா அவ எப்படி இருக்கான்னா புதுசு புதுசா காவியார்த்தங்கள் இருக்கோ இல்லையோ இன்னொருத்தன் பர உபநிபத்தார்த்த ந கஷ்டித் கவேக குணம் இன்னொருத்தருடைய ஒரு ஐடியாவை நான் வச்சுண்டு நான் புதுசா பண்றதுல ஒண்ணும் நினைச்சுண்டு அந்த மாதிரி ஒரு கவி இன்னொருத்தரத எடுத்துக்க கூடாதுங்கிற ஒரு மனதை கொண்ட அந்த ஒரு கவிக்கு சரஸ்வதி ஏஷா பகவதி யதேஷ்டம் கட்டயதி வஸ்து அவ சரஸ்வதி கொண்டு வந்து ஒரு ஐடியாவை புகுத்துறா அந்த கவிக்கு ஏஷாம் சுக்ருத்தின் அப்ப அதை வந்து திட்ட முடியாது சாட்சாத் சரஸ்வதினா ஐடியாவை கொடுத்துருக்கா அப்படின்னு ஏஷாம் சுக்ருத்தினாம் கவினாம் பிராக்தன புண்ணிய அபியாச பரிபாக்க வசேன பிரவருத்தி எந்த ஒரு நல்ல கவிகளுக்கு பிராக்தன பூர்வ ஜென்மாக்கள்ல ஏற்பட்ட புண்ணிய அபியாசம் புண்ணியத்தினால ஒரு அபியாச பரிபாக்கம் பிளஸ் அவ வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த காவியத்தை படிச்சு கிடிச்சு பண்ணத்தினால அதனுடைய ஒரு பரிபாக்கம் ஒரு பரிமளம் ஒரு மெச்சூரிட்டி வந்தத்துனால அந்த வசேன தத்வசத்தினால பிரவிற்த்தி அவளுக்கு புதுசா ஒரு விஷயத்துல ஒரு பிரவிற்த்திங்கிறது ஏற்படுறது காவியத்தை செய்யறா தேசாம் பரோபர பர அபர இல்ல இல்ல கிருஷ்ணா ஏதோ போட்டிருக்கு உங்களோடதுல என்ன இருக்கு இங்கேயும் பரோபரத்தான் போட்டிருக்கு பரோபர பராபரச்சிதார்த்தி உம் பர அபர சிதார்த்த பரிக்கிர்பிருகாணாம் ந கஷ்டித் உபயுஜியத்தை சைவகவதி சரஸ்வதி அபிமத்தம் அர்த்தம் ஆவிர் ஏதேவஹி மகா கவித் மகா கவினாம் இது ஓம் ஆஹ் சோ அதனால பர அபர முன்னாடி வந்தவர்கள் அதுக்கப்புறம் வந்தவர்கள் அப்படி அஹ் அவர்களுடைய சித்த அர்த்த பரிக்கிரக நிஸ்பிருகானாம் ஆசை இல்லாதவர்கள் முன்னாடி வந்தவர்கள் அதுக்கு முன்னாடி வந்தவர்கள் அல்லது அதுக்கப்புறம் வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பிராச்சீன கவிகளினுடைய அவாளால சேர்க்கப்பட்ட ஒரு அர்த்தம் விஷயம் வஸ்து ஐடியா அத பரிகிரக ஏற்றுக்கொள்வதுல நிஸ்பிரகானாம் ஒரு ஆசையற்றவர்களாக ஸ்வவியாபாரா தன் தன்னைத்தானே என்ன ஒரு வியாபாரம் தன் மனசுல என்ன தோன்றதோ புதுசா இருக்கோ அதையே வந்து உபயோகம் செய்யக்கூடியவர்கள் அது ந கஷ்டித்து உபயுஜியதேங்கிற ந கஷ்டித்து உபயுஜியதேனா அந்த இடத்துல வந்து சரஸ்வதி தான் உங்களுக்கு அந்த அர்த்தத்தை ஆவிர் பாவயத்தி அவளுக்கு தோண வைக்கிறா அவர்கள் அப்படியே வந்து அவளுடைய ஒரு வியாபாரத்தினால அது வந்ததுங்கிறது கிடையாது பிராகத்தன புண்ணியம் இருக்கணும் ஏராளமான பூஜா விசேஷம் அவளுக்கு இருந்திருக்கணும் முன்னாடி இன்னைக்கு வேணா அதேமே சீம் லைக் திஸ் பட் அந்த ஒரு பூஜா விசேஷம் இருக்கும் முன்னாடி சரஸ்வதி அனுகிரகம் அதனாலதான் இந்த மாதிரி அவளால பண்ண முடியாது நான் கஞ்சி உபயுஜியதே தன்னுடைய வியாபாரத்தை மாத்திரம் உபயோகம் பண்றாங்கிறது கிடையாது சாயேவ பகவதி சரஸ்வதி ஸ்வயம் அபிமதம் அர்த்தம் அவளுக்கு விருப்பப்பட்ட ஒரு அர்த்தத்தை ஆவிர் பாவ அவ உ உற்பத்தி செய்கிறாள் அவர்களுக்கு ஏதேவ ஹி மகாகவித்வம் மகாகவினாம் மகாகவிகளுக்கு மகாகவியாக இருக்கும் தன்மைங்கிறது இதுதான் அப்படின்னா சரஸ்வதி கட்டாட்சம் பூர்ணமா இருக்குங்கறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது ஓம்ங்கிறது இதோட முடிக்கிறாருன்னு சொல்றாரு அத இதுக்கு அடுத்தது விற்பிக்காரர் எழுதக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு நித்யா நித்யா அதிருஷ்ட ரசம் ஆசிரியர் அதனாலதானே சில பேருக்கு வந்து டக்குன்னு வந்தோடனே அவன் என்ன சொல்றான் இது ஆல்ரெடி ஆல் த இதெல்லாம் போன தினமத்த முடிச்சாச்சு இந்த வச்சு அது வந்து அந்த கற்பூர் இது மாதிரி சொன்ன உடனே அவளுக்கு தி கெட் எவ்ரி திங் சில பேர் நமக்கே பாட்டோ ஏதோ எந்த இதோ எந்த லைன்லயோ ஏதாவது ஒரு இதுலயும் சயின்டிஸ்டா இருக்கட்டும் எதுல வேணா இருக்கட்டும் எல்லாம் அந்த பூ எல்லாம் படிச்சு ரூபமாக வந்து உட்கார்ந்து இருக்குது அது பார்வதிய சம்பவத்துல சொல்லுவார் இந்த மானச சரோவருக்கு தானா வருஷா வருஷம் இந்த அன்னபக்ஷி எல்லாம் வந்து சேர்ற மாதிரி அம்பாள் அங்க போய் வந்து குருவுக்கு முன்னாடி உட்கார்ந்தாலாம் பிராக்தன ஜன்ம வித்யாக முன்னாடி எல்லாம் வந்து அவளுக்கு அப்படியே மனசுல கவிகளோடு அழகே அந்த அதே மாதிரி தான் அந்த சுந்தரகாண்டத்துல வந்து அந்த அம்பாள் அந்த அம்பாளை பாக்கும் அவளுக்கு வந்து சரி நம்ம வந்து உம் தலை இதை வேணி இதை பண்ணிட்டு பண்ணிக்கலாம் தூக்கப்பட்டுலாம் நினைக்கும் போதும் எல்லா லட்சணங்களும் அம்பாளை தேடி வந்ததா சுப நிமித்தங்கள் எல்லாம் அவளை தேடி வந்தது அவள் அவளை தேடி போல அவளே மகாலட்சுமி தானே அவளை தேடி வந்து அந்த அந்த கவித்துவம்ங்கிறது வந்து அவள் எப்படி அழகா அது வந்து எல்லாம் அவளை தேடி கிடுகிடுன்னு வந்து அவள் நினைக்கணும்னு காத்துன்னு இருந்தது போல இருக்கு சரி சரி ஓய் என்னுடைய இடத்துக்கு துடிக்கிறதே நினைச்சாளா नित्य अक्लिष्ट रस आश्रय उचित गुण अलङ्कार शोभा भृतः यस्मात् वस्तु समीहितं सुकृतिभिः सर्वं समासाद्यते காவ்யாக்கேகில சௌக்கிய தாம்னி தியானே துவனிர் தர்ஷிதா சோயம் கல்பதரு உபமா உபமான மகிமா போக்யோ அஸ்து பவ்யாத் ஆஹ் எந்த இடத்துல இருந்து ஒரு வஸ்து எடுக்கிறார் அப்படின்னா அது வந்து அஹ் நித்தியம் எப்பொழுதுமே அக்ளிஷ்ட அக்ளிஷ்டம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக புரியறதுக்கு இல்ல அதே சமயத்துல ரொம்ப சுலபமாகவும் தெரியல ஒரு ரசம் எப்படி தெரியணும் கூடம் ரொம்ப கூடமாகவும் இருக்க கூடாது தவறு இல்லாமல் அப்படியே பளிச்சுன்னு கிளீனா இந்த இடத்துல கருணா ரசம் தானே சொல்றாரு இல்ல இந்த இடத்துல வந்து ரௌத்ர ரசம் தானே சொல்றாரு அப்படின்னு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது அப்படி அக்ளிஷ்ட ரச ஆசிரியம் அதை ஆசிரமிப்பதனால் குணம் அலங்காரம் இவைகளினால ஒரு அழகு ஒரு அழகை கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில இருந்து எஸ்மாத் காவ்யாது வஸ்து சமீகிதம் ஒரு ஐடியாங்கிறது நமக்கு வந்து ஒரு கவிபிகி சமீகிதம் கவிகள்னால எடுக்கப்பட்டதோ சுகிருதி சமீகிதம் ஆஹ் புண்ணியம் செய்தவர்களினால் பார்க்கப்பட்டதோ ஒரு வஸ்து அது சர்வம் சமாசாத்திய எல்லாமே அடைகிறார்கள் எப்படின்னா அந்த அதாவது தேவர்களினுடைய உத்தியானம்னு ஒண்ணு இருக்கு நந்தவனம் இருக்கோ இல்லையோ நந்தவனத்துல ஒரு கல்பத்தரு இருக்கு கல்பத்தரு போல இருக்கக்கூடிய ஒரு காவியம் அந்த கல்பத்தருவுல இருந்து என்ன வேணாலும் எடுக்கலாம் நம்ம இல்லையா எல்லாம் வந்து போக்கியமான வஸ்து சகலமும் பவ்யாத்மனாம் அந்த கல்பத்துருவ நினைச்ச மாத்திரத்துல யார் யாருக்கெல்லாம் அதுக்கு உண்டான ஒரு ரெசிபியண்டா இருக்காளோ பவ்யாத்மனாம் எவரவருக்கெல்லாம் அது வந்து பவ்யம் ஏது யாருடைய மனசானது தகுந்ததாக இருக்கோ தட் விச் இஸ் அப்ராப்ரியேட் ஃபார் த அப்படிப்பட்ட மனதை கொண்டவர்களாக இருந்தாலே ஆனால் அவர்களுக்கு இந்த கல்பதரு உபமான மகிமா துவனி இந்த துவனிங்கிறது கல்பத்தரு போல இருக்கக்கூடியது கல்பத்தருங்கிற உபமானத்தினுடைய ஒரு மகிமையை கொண்டதாக இருக்கும் துவனி போக்யா அஸ்து அது அனுபவிக்கத்தக்கதாக இருக்கட்டும் இந்த துவனியானது எல்லாராலையும் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கணும் எது போல இருக்கு துவனி துவனி கல்பத்தரு போல இருக்கு சோ துவனி கல்பத்தரு உபமான மகிமா கல்பத்தருவனுடைய மகிமையை கொண்டதாக இருக்கு அது போக்யக அஸ்து அது எல்லாராலையும் என்ஜாய் பண்ற படுறதாக இருக்கட்டும் யாருக்கெல்லாம் எல்லா மனுஷியாளுக்கு அப்படின்னா இந்த இடத்துல யாருக்கு அந்த சேம் சேம்வன்சி இருக்கோ யாருக்கு அதை புரிஞ்சுக்க முடியுமோ அவாளுக்கு தான் அது வந்து இட் இஸ் அப்ராப்ரியேட் இந்த துவனிங்கிறது எங்க இருக்குன்னா விபுத உத்தியானே வர்த்ததே எப்படி வந்து தேவர்களினுடைய உத்தியானத்துல வந்து கல்பத்துருவு இருக்கோ அது போல இந்த துவனிங்கிறது விபுத விசேஷேன புதாக இன்டெலிஜென்ட் பீப்புள் ரொம்ப சஹிருதனா இருக்கக்கூடியவர்களுடைய உத்தியானம் அவருடைய புத்தி எனும் உத்தியானத்துல இந்த துவனிங்கிறது நிதர்சிதா தரிசிதா இதை காண்பிச்சிருக்கேனேனா அது வந்து அவளுக்கு போக்கியமாக இருக்கட்டும் அப்படிங்கிறார் சோ இந்த விபுத உத்தியானம்ங்கிறது எப்படி இருக்குன்னா அகில சௌக்கிய தம்மி எல்லா சௌக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சகிருதயனுடைய ஒரு மனசு சகிருதயனுடைய மனசுங்கிறது அந்த சகிருதயனுக்கு சாரி சஹிருதயனுடைய மனசு இல்ல அகில சௌக்கிய தாம்னிங்கிறது காவியம் விபுத உத்தியானி இந்த காவ்யம்ங்கிறது எல்லா சௌக்கியத்துக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியது அண்ட் இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு அது ஒரு ஒரு தோப்பு மாதிரி இருக்கு ஒரு உத்தியானம் கார்டன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த காவ்யம் அந்த காவியம்ங்கிற ஒரு கார்டன்ல அவ துலாவி துலாவி கல்பத்துருவு மாதிரி ஒரு துவனிய அவ எடுக்கிறாளா அந்த அதுல இருந்து வரக்கூடிய விஷயத்தை அவ அனுபவிக்கிறா சோ இந்த காவியம் எப்படிப்பட்ட காவியம்னா எஸ்மாத் காவ்ய எஸ்மாத்து காவ்யாத்து சுகிருதி சர்வம் சமீகிதம் வஸ்து சமாசாத்தியதே எந்த ஒரு காவிய வஸ்துல சுகிருதிபிஹி நல்ல புண்ணியம் செய்தவர்களினால் ஒரு எல்லா விதமான அழகான ஐடியா சர்வம் வஸ்து சமாசாத்தியதே அடைய பெறுகிறதோ புண்ணியம் செய்தவர்களினால் இந்த காவியத்திலிருந்து எல்லா விதமான ஒரு ஐடியாவும் அடைய முடியுமோ அந்த காவியத்துல நாங்க வந்து துவனிய காமிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஐடியா இதுதான் இந்த இடத்துல ஃபுல் ஸ்லோகத்துல என்ன ஐடியானா எந்த காவியத்தில இருந்து நிறைய விஷயங்களை வந்து புண்ணியம் செய்தவர்கள் அடைகிறார்களோ அந்த காவியத்துல சகிருதயன் விளையாடுறான் சகிருதயனுக்காக நான் இப்போ துவனிய காண்பிச்சிருக்கேன் இந்த துவனி க கல்பத்தரு மாதிரி இருக்கு அதுல இருந்து வேணா பாக்கலாம் எனக்கு துவனியில வந்து உங்களுக்கு ஐயாயிரம் வெரைட்டிஸ் இருக்கு அந்த மாதிரி ஐயாயிரம் வெரைட்டிஸ் நம்ம வந்து கபர்ட்ல இருக்கிற புடவைல கூட இருக்காது பலவிதமான துவனிங்கிற ஒரு ரசத்தை அனுபவிக்க முடியும் ஏன்னா அதுக்கு எல்லையல்லாத ஒரு விஷயம் இருக்கு அப்போ அந்த காவியம்ங்கிறது எப்படிப்பட்ட காவியம் பிகாஸ் இட் ஹாஸ் சோ மெனி கேட்டகரிஸ் என்ன ரசம் முதல்ல அந்த ரசம் வந்து நித்தியம் எப்பொழுதும் முழுவதுமாக ஒரு ஒரு பரவி இருக்கக்கூடியது தூஷணமே இல்லாமல் இருக்கக்கூடிய ரசம் நித்திய அக்ளிஷ்ட ரசம் அந்த காவியத்துல இருக்கு அந்த ரசத்தை ஆசிரிச்சு உச்சிதமாக பொருத்தமாக இருக்கக்கூடிய குணம் அலங்காரம் இவைகளினுடைய அழகை தரிக்கின்றதாக இருக்கும் காவியம் இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கிறதுனால அப்படியே ஒரு பெரிய ஒரு தோட்டம் மாதிரி இருக்கக்கூடியது அந்த மது ரசம் இருக்கக்கூடியது அழகு பொருந்தினது அப்படியே பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய பூக்களோட இருக்கிற ஒரு மரங்களும் இருக்கு ஆனா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கல்பத்தரு மாதிரி இருக்கக்கூடிய துவனிங்கிறத காமிச்சிருக்கேன் அது தெரிஞ்சுடுத்துன்னா மத்தது கிட்ட நம்ம போக மாட்டோம் மொழியும் இப்போ சிக்னேச்சர் லாஸ்ட் அதுதான் அந்த துவனி கிட்டதான் ஜனங்கள் போவா ஏன்னா அந்த சௌக்கியத்தை கொடுக்கறதா இருந்தாலும் அதுல ஒரு தமிச்சுட்டத்தினால கல்பத்தருங்கறது முக்கியம்னு சொல்லிட்டோம் அப்ப கல்பத்தருவு நம்ம வந்து போய் விரும்புவோம் அதுல இருந்தானே எல்லா விதமான சௌக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத காமிக்கிற துவனியானது காண்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி

புகழ்பெற்ற புகழ் பெற்ற ஒரு பெயரை கொண்டவரான ஆனந்தவர்தனன் என்றவர் சகிருதய உதய லாப ஹேதோகோ சகிருதயனுடைய ஒரு மேன்மை அவனுடைய மனசு அந்த ஒரு மேன்மையை அடைவதற்கு ஹேதுவாக இருக்கக்கூடிய தது வியாக்கரோத்து தத்துனா துவனி தத்துவத்தை அவர் பிரித்து சொல்கிறார் இதுவரைக்கும் என்னன்னே தெரியாத இருந்தது இப்பதான் முதல் முதல்ல ஆனந்தவர்தனுங்கிறவர் சகிருதயன் வந்து இன்னும் கிளியரா வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு லாபத்துக்காக இந்த துவனி தத்துவத்தை அவர் பிரிச்சு சொல்லியிருக்கார் எந்த துவனி தத்துவமானது எது சத்காவிய தத்துவ விஷயம் நல்ல காவியத்தினுடைய தத்துவமாக விளங்கக்கூடியது ஸ்புரித பிரசுப்த கல்பம் ஸ்புரிதம் எல்லா காவியத்துலயும் அது வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சது ஆனா பிரசுப்த கல்பம் அப்படியே கம்ப்ளீட்டா சுஷுப்தில போய் அது அஹ் மறைஞ்சு இருந்தா மாதிரி இருந்துதான் பிரசுப்தம்னா பழைய காலத்துல எப்படி எல்லாமே மறைஞ்சிருக்குமோ அதுக்கு ஒப்ப இருந்தது கல்பனா இந்த இடத்துல கல்பப்புன்னு பிரத்தேகம் சதினா அர்த்தம் இல்ல தூங்கின்றது இருந்தது ஆஹ் தூங்கின்றது போல இருந்தது இருந்தது ஸ்புரிதம் உம் அது யாரோட மனசுல இருந்ததுன்னா பரிபக்வ தியாம் மனசு நன்கு பரிபக்வ தியாம் அப்படியே தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது இந்த விஷயம் அதை தது சகிருதயனுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு பெரிய மேன்மை அடையணுங்கிறதுக்காக ஆனந்தவர்தனன் அந்த ததி துவனி தத்துவத்தை வியாக்கரோத் அத வந்து கிளீனா கிளாரிட்டியோட பலவிதமான ஒரு டிவிஷன்ஸோட வேறுபட்டது அப்படின்னு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் உத்தியோகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணார் பிரதம உத்தியோகத்துல தித்திய உத்தியோகத்துல அதனுடைய பிரபேதங்களை சொன்னார் மூணாவது உத்தியோகத்துல வந்து மத்ததுல இருந்து அது எப்படி வேறுபட்டது எப்படி கிளீனா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அதுக்கு உண்டான ஆர்குமெண்ட் என்னெல்லாம் இருக்கலாம் அதை வந்து ரெஃப்யூட் பண்ற விதம் எப்படி எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம துவனிய பார்க்கலாம் அப்படின்னு அதை விவரிச்சுட்டு நாலாவதுல ஒரு கவி இந்த துவனிய எப்படி உபயோகப்படுத்தலாம் தன்னுடைய காவியங்கள்ல அப்படிங்கிறதையும் அவர் வந்து நாலாவதுல சொல்லி முடிச்சிட்டார் சரியா